கோவில்பட்டியில் தொழில் போட்டி காரணமாக மீன் வியாபாரி உட்பட 2 பேர் கொலை, 3 பேர் கைது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மீன் வியாபாரி உட்பட 2 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். தொழில் போட்டி காரணமாக கொலை நடந்ததாக வாக்குமூலம் கொடுத்துள்ளனர். கொலையும் செய்துவிட்டு நாடகமாடிய தம்பல். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அத்தை கொண்டான் பிரதான சாலை காந்தி நகரை சேர்ந்தவர் வெள்ளத்துறை. இவர் கோவில்பட்டி ராமசாமி தாஸ் பூங்கா அருகே மீன்கடை நடத்தி வந்தார். இவரது நண்பரான கோவில்பட்டி அருகே கீழ பாண்டவர் மங்கலத்தை சேர்ந்த அருணாச்சல மகன் மகாராஜா என்ற டீலக்ஸ் ராஜா வெள்ளத்துறையின் கடையில் உதவிகளை செய்து வந்தார். வெள்ளத்துறை, அவரது நண்பரான மகாராஜா ஆகிய 2 பேரும் வியாழக்கிழமை இரவு கடையில் தூங்கிக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை அதிகாலை சுமார் 1:30 கடைக்குள் புகுந்த மர்ம கும்பல் வெள்ளத்துறையையும் மகாராஜாவையும் சரமாரியாக அறிவாளால் தாக்கினர். இதில் கடையின் முன்பகுதியில் வெள்ளத்துறை ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய நிலையில் கிடந்தார். வெட்டு காயங்களுடன் தப்பி ஓடிய மகாராஜாவை அந்த கும்பல் தொடர்ந்து தாக்கியதில் மகாராஜா சாலையில் இறந்த நிலையில் கிடந்தார். உயிருக்கு போராடிய நிலையில் கிடந்த வெள்ளத்துறை அவரது உறவினர் மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறினர். இது குறித்து தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் சம்பவ இடத்தில் போலீஸ், மோப்பநாய், தடவியல் நிபுணர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இது குறித்து மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து மீன் வியாபாரி உட்பட 2 பேரை கொலை செய்த கும்பலை தேடி வந்தனர். மேலும் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவை பார்வையிட்டு அதில் பதிவாகி இருந்த காட்சிகளை ஆய்வு செய்தனர். இந்நிலையில் மீன் வியாபாரி வெள்ளத்துறையை கொலை செய்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி அவரது உறவினர்கள் மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட குழுவினருடன் ஆய்வாளர் சுகாதேவி நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து போராட்ட குழுவினர் போராட்டத்தை கைவிட்டனர். இதற்கிடையில் கோவில்பட்டி டிஎஸ்பி வெங்கடேசன், விளாத்திக்குளம் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன், மணியாச்சி டிஎஸ்பி லோகேஸ்வரன் ஆகியோர் தலைமையில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடும் பணி நடைபெற்றது. மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்தும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். வெள்ளத்துறை கடை நடத்தி வரும் பகுதியில் கடை உரிமையாளர்கள் அங்கு பணியாற்றிய தொழிலாளர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்திய போது வெள்ளத்துறை கடை அருகே சிக்கன் கடை வைத்திருக்கும் இனாம் மணியாட்சியைச் சேர்ந்த தங்கராஜ் மகன் கார்த்திக் என்பவர் இல்லை என்பதும் போலீசார் சந்தேகம் அவர் மீது திரும்பியது. இதையடுத்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் இது குறித்து விசாரணை நடத்திய போது கார்த்திக் மதுரை பகுதியில் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து உதவி ஆய்வாளர்கள் செந்தில்குமார், மணிமாறன் மற்றும் பிரெடரிக் ராஜன் ஆகியோர் மதுரையில் இருந்து அரசு பஸ் ஏறி தப்பி செல்ல முயன்ற கார்த்திக் மற்றும் அவருடன் இருந்த கோவில்பட்டி அறிஞர் அண்ணா தெருவை சேர்ந்த காளியப்பன் மகன் சேர்மக்கனி, மல்லித்தோப்பு ஊராட்சியைச் சேர்ந்த மாரியப்பன் மகன் மாரிராஜ் ஆகியோரையும் பிடித்து விசாரணை நடத்தினர்.